ஹே ஃபோடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் லவ் ரெசிபீஸ் டாட் காம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்றது தான். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு சாஸ் பேனை 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலோட ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு குட்டி கப் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி வத்தலை ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுடலாம். இது நல்லா சாட்டி ஆகி நல்லா வாசனை வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போது ஒரு வாணலை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நல்லெண்ணெய் 5-6 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பையும் கொஞ்சமாக வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுருங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா 4 கோலி குண்டு அளவுக்கு இருக்கிற புளியை நல்லா சுடுதண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி அதை நம்ம வாணலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தடவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த புளியை மறுபடியும் 2 டைம்ஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். 3 தடவை இந்த புளியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சி இந்த வாணல்லையே ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வாணலில் டைரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க, தண்ணி அடிக்குது கையில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இது எல்லாமே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணியை ஒன்றா ஊற்றிக்கலாம். இதில் இப்போ கிட்டத்தட்ட 3 தடவையும் நான் வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, புளி சூப்பராக வந்துடுச்சு. இப்போது இதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை 2.5 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா, நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது குழம்பு ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த குழம்பை கொதிக்க விடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த வத்த குழம்பை நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அல்லது ஜாகரியை ஆட் பண்ணிக்கலாம். ஜாகரி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை இலைகள் நல்ல வாசனை தரும், அதனால் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை மூடி வச்சு குக் பண்ணால் கூட நம்மளுக்கு நல்லா குக்காகி வந்துடும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே சாட்டை பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து குழம்பில் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் கிளஸ்டராக போய் ஒன்றா நின்றுக்கும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மணத்தக்காளி வத்தல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காவை தண்ணி விட்டு அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காவே போதும், ரொம்ப அதிகமாக தேங்காயெலாம் தேவைப்படாது. அதை மட்டுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நிமிஷம், அதாவது ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி.
ஏற்கனவே நம்ம சேனலில் பிரிஞ்சால்கா சாலன் எப்படி செய்கிறது, அதே மாதிரியே வந்து சின்ன வெங்காயம் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.